கைஸ் மகாபலிபுரத்தில் இருக்கும், சுனாமி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஸோ உங்களுக்கு நேரடியாக காட்டலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுனாமி வரும், வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் கைஸ். அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீற்றம் மற்றும் கொந்தளிப்பாக இருக்குது. அங்கே கூட டாக்டர் இருக்கார், அவர் தான் வானிலை அறிகிறதுலாம் சொல்லுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் வரப்போகுது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ மீன் தான் செத்து கிடக்குன்னு சொன்னாங்க, பட் பார்த்தா காணும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அந்த கலப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் செத்து போய் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கள்லாம் போட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் சி புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ எல்லாம் போட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகலை. பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ஆச்சு, துணியெல்லாம் ஆச்சு, நோத்தியில் வந்து இருக்குது கலர் ஆளாக்கிறது ஃபுல்லாக சம டஸ்ட்டாக குப்பையெல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ குப்பைங்களை நம்ம போட்டிருக்கோம் உள்ள. ஸோ வலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுட்டாங்க, எல்லாரும் வலை ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க எல்லா வலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டிட்டாங்க, யாரும் இன்னைக்கு மீன் பிடிக்கல.